ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யார்ஸ் ஐடியா குரு. இன்றைக்கி நம்ம வீலாகில் வள்ளுவர் கோட்டமில் இருக்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம், வாங்க போகலாம். ஆமாம் அண்ணன், நீங்கள் ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டியில் யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. இந்த தேசிகலா எக்ஸிபிஷன் வள்ளுவர் கோட்டம் உள்ளே இருக்கிற ஒரு ஹாலில் தான் நடந்துட்டுருக்கு. வெப்பில் ஆரம்பித்து மார்ச் 7th வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. மார்ச் 7th எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க, பட் அது கன்ஃபார்ம் இல்லை. பட் கண்டிப்பாக மார்ச் 7th வரைக்கும் இருக்குது. நீங்கள் எல்லாம் போய் நல்லா அழகாக வந்து ஷாப் பண்ணிட்டு வரலாம். நிறைய நல்ல நல்ல ஐட்டம்லாம் இங்கே இருக்குது. அதுவும் வந்து லேடிஸுக்கு தான் வந்து இங்கே ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் இங்கே வந்த அம்மாவோட சரி அப்படியே ஒரு வீலாக் பண்ணலாமே அப்படின் தான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டால் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாலு. இங்கே கோலாபுரி ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு, ஷூஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்குமே நிறைய பிடிச்சது, நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கோலாபுரி ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாம் வந்து ஒரு 500-600 ஆரம்பித்து 900-1000-1500 வரைக்கும் விற்கிறாங்க, டிபெண்டிங் ஆன் வாட் கைண்ட் ஷூஸ் வி ஹவ் செலக்டட். பட் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. அதனால தான் வந்து எனக்கு வந்து இந்த த்ரூ அவுட் இந்த வீலாகில் வந்து எல்லா ஸ்டாலோட கரெக்டான ப்ரைஸ் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து சில இடத்துல வந்து கம்மி பண்ணாங்க, சில இடத்துல கம்மி பண்ணல. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்ல போய் நீங்கள் அதே எக்ஸ்பெக்டேஷனோடு அந்த எக்ஸிபிஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் கம்மி பண்ணுறாங்க, இன்னொரு நாள் கம்மி பண்ண மாட்டாங்க இல்லையா. இது ஒரு கலம்காரி ஸ்டால். நாங்கள் வந்து பார்த்த சாரீ வந்து கலம்காரி அப்ளிக் பண்ண ஒரு சாரீ, ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலரும் நல்லா இருந்துச்சு, அண்ட் அந்த அப்ளிக் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. பட் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் ப்ரைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம வேறு ஏதாவது ஷாப்லலாம் பார்த்தா நல்லாயிருக்கும், இன்னும் கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் இதுவுமே வந்து டிஷ்யூ சாரீ மேலே வந்து நம்மளோட கலம்காரி அப்ளிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கட்டுனா இன்னும் அழகாக இருக்கும், ரொம்பவே நல்ல ஒரு சாரி. பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வச்சிட்டோம், வாங்கலை. பட் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின் தான் வந்து நான் உங்களை வந்து பிரித்து காமிக்க சொன்னேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் நிறைய ரெடிமேட் பிளவுஸஸும் வச்சுருந்தாங்க. எங்கே போனாலும் நம்ம இந்த ஜெர்மன் சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரியே விட மாட்டேங்கிறோம். எங்கே போனாலும் இருக்குது, நம்மளும் அந்த ஷாப்பில் இருக்கல அப்படியே நின்றுடுறோம். இந்த கமல் க்யூட்டாக இருந்துச்சு, 100 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஃபுல் இந்த எக்ஸிபிஷன்லே 4-5 ஜெர்மன் சில்வர் ஷாப்ஸ் இருந்துச்சு. அண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஒருத்தர் விலை கம்மி பண்ணால் இன்னொருத்தர் விலை கம்மி பண்ணலை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு என்ன இருக்குது ஏதா இருக்குது அப்புறம் நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்வீட் காரம் அந்த சேவரி அந்த எல்லாமே இருக்கிற ஒரு ஸ்டால். இது நம்மளோட மவுத் ஃப்ரெஷ்னர், அப்புறம் வந்து புளியும் சர்க்கரையும் சேர்ந்துருக்கோம். இது வந்து அப்புறம் அந்த ஆம் பண்ணா எல்லாமே இருக்கும், டைஜஷனுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து இந்த மேங்கோ பல்ப் ரொம்ப பிடிக்கும், ஸோ அது வந்து வாங்கிட்டோம் நாங்கள். அது வந்து 100 grams 100 rupees இருந்துச்சு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 10 நின்றுச்சு, அதுக்கு நல்லா இருந்துச்சு, என் பசங்களுக்கும் பிடிக்கும், ஸோ அது வாங்கியாச்சு. இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் இந்த ஆக்சிடைஸ் ஜுவல்லரி கலெக்ஷனாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை இங்கே போனீங்க அப்படின்னா வந்து அந்த ஃப்ரெஷ்னர்ஸ் எல்லாம் விற்கிற ஆப்போசிட் கடை பார்த்து வாங்கிக்கோங்க, அங்கே எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
எனக்கு இந்த ஷாப்பில் இந்த புத்தா பின்னும், தட் இஸ் நம்ம கொண்ட போடுவோம் இல்லையா ஹைபன், அதுக்கு போடுற இந்த பின்னும் இந்த பிரேஸ்லெட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் இது ரெண்டு வாங்கிக்கிட்டேங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு இது 200 அண்ட் அது 150 சொன்னாங்க, அண்ட் 350 கொடுத்து 300 அப்படி கொடுத்தாங்க. அதனால் இது வாங்கிக்கிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அண்ட் அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே மகேஸ்வரி சில்க் அந்த வெரைட்டியில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் இருந்துச்சு. சாரீஸ் அல்வாஸ் எல்லாமே இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக அண்ட் அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாலில் வந்து குர்த்திஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு லாங் ஷ்ரக் இருக்குமா அப்படின்னு கேட்டேன், அவங்க வந்து காமிச்சாங்க. அந்தந்த ஷ்ரக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது, பட் நான் பார்கெயின் பண்ணி கேட்ட ப்ரைஸில் அவங்க கொடுக்காததுனால நான் வந்து வாங்கலை. அது இது வந்து லாங் ஷ்ரக், ஐ மீன் இது ஷார்ட் ஷ்ரக், நான் கேட்டது லாங் ஷ்ரக். லாங் ஷ்ரக் வந்து ரெண்டு பிரிண்டில் காமிச்சாங்க, லெஃப்ட் சைடில் இது ஒரு பிரிண்ட்டு அண்ட் இன்னொன்று வந்து அந்த இண்டிகோ ப்ளூ பிரிண்ட், இண்டிகோ ப்ளூவில் வந்து பிங்க் கலர் நாட் வந்து அந்த பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் நான் எவ்வளவோ பார்கெயின் பண்ணேன் என்னோட ப்ரைஸுக்கு, பட் அவங்க கொடுக்கல, அதனால் நான் அதை விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. இந்த சிக்கன்காரி குர்த்திஸ் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த எல்லோ ப்ளூ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து காட்டனில் பண்ணது, ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து அவன் வந்து 650-750 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். இங்கே இந்த ஷாப்பில் வந்து ரெடிமேட் பிளவுசஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஸ்டிச் ஹேண்ட் ஸ்டிச் அண்ட் மெட்டீரியல்லாம் வந்து ரொம்ப நல்ல மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க. ஹேண்ட் பிளாக் வந்து ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்ஸ் அண்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அது சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம க்ராப் டாப்பாகவும் போடலாம் அண்டு இப்போ நம்ம வந்து இந்தோ வெஸ்டர்னாக போடுறோம் இல்லையா, நம்ம இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே சாரீ போட்டு பெல்ட் போட்டுக்கிறோம் அந்த மாதிரி ஸ்டைலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த ஸ்டால் போய் பாருங்கள். இந்த பிங்க் ரஃபில் ஸ்லீவ் பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, பட் அகேன் நான் வந்து கேட்ட ப்ரைஸுக்கு அவங்க கொடுக்கல, அதனால் நான் வந்து விட்டுட்டு வந்துட்டேன். இது போட்டு ஒரு இண்டிகோ சாரீ போட்டால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு, பட் அவங்க கொடுக்கல, அதனால் வந்தாச்சு. அண்ட் தீஸ் ஆர் ஆல் ரெடிமேட் பிளவுசஸ். இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, எதுவும் பெருசாக வந்து யூனிக்காலாம் எதுவும் இருக்கலை.
அண்ட் ஆல்சோ வந்து நார்மல் பிளவுசஸ் மாதிரி எதுவும் இருக்குல்ல, எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக வந்து பார்ட்டி வேர் ஆர் வெட்டிங்க்கு போடுற மாதிரி பிளவுசஸ் தான் இருந்துச்சு. அண்ட் வந்தாச்சு நம்மளோட லொட்டு லொஸுக்கு ஸ்டாலுக்கு, அப்படி தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்றா இந்த ஸ்டாலில் போய் நின்றுடுற அப்படின்னு. ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிது, இந்த பேர்ல் இயரிங்ஸ் இதை வாங்கிக்கிட்டேன். திஸ் வாஸ் ஃபார் 50 அண்ட் அந்த பேண்ட் ஒன்று ஃபெதர் லைக் பேண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுவும் 50 ருபீஸ்க்கு இருந்துச்சு, வாங்கிக்கிட்டேன். அண்ட் இது வந்து இந்த ஹெட் பேண்ட் நம்ம வந்து ஃபேஷியல்லாம் பண்ணும்போது ஹேர் எல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு, அது வந்து 200 சொன்னாங்க. ஸோ அதுவும் பார்கெயின் பண்ணி வாங்கியாச்சு. அண்ட் அந்த ஸ்டாலில் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கேர்ள் பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டால் ரொம்ப பிடிக்கும், அங்கே எல்லாமே வந்து நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த சிக்கன் காரி வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலில் இருந்துச்சு அண்ட் இட் ஹேட் அ லைனிங் ஆல்சோ இன்சைட். இது வந்து 1100 என்னவோ சொன்னாங்க அண்ட் விலையும் குறைக்கவே இல்லை இவங்க. பட் அவங்க ஸ்டஃப் நல்லா இருந்துச்சு, அவங்க மெட்டீரியல் அவங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லி ஆகணும். அண்ட் அவங்க வச்சுருந்த கலர்ஸ் கூட ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எல்லாமே பேஸ்டல் கலர்ஸில் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நின்று பார்க்கணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஸ்டஃப் எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் அப்படிங்கிறாங்க, இக்காத்தில் இருக்கிற பேக்ஸ் அண்டு கொஞ்சம் ரீசனபிளாகவும் இருந்துச்சு, ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக இருக்குல்ல. ஜென்ரலி எக்ஸிபிஷன்ஸ்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்சிவாக இருக்குல்ல. இந்த ஸ்டாலில் ரீசனபிளாக தான் இருந்துச்சு, இந்த பேக்ஸு கிளச்சஸ் எல்லாமே வந்து ஒரு 200 அப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டாலில். அண்டு வெரைட்டிஸும் நிறைய இருந்துச்சு, எனக்கு இந்த லாங் ஸ்லிங் ரொம்ப பிடிச்சிது, இது வந்து 650 அப்படின்னு சொன்னாங்க. பட் இது நான் பார்கெயின் பண்ணி 650 கேட்டேன், ஃபஸ்ட்டு வந்து 850 என்ன சொன்னார், அதுக்கப்புறம் நான் வந்து 500 கேட்டேன், கொடுக்கவே இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது வச்சு பார்த்துட்ருந்தேன் நல்லாயிருக்கா அப்படின்னு. இதில் எல்லா கலர்ஸுமே நல்லா இருந்துச்சு, எல்லாம் பிரிண்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பேக் லவ்வர்ஸ்க்கு இந்த ஸ்டால் நல்லாயிருக்கும், அது வந்து கிளாத் பேக்ஸு அண்டு இந்த சின்ன சின்ன பவுச்சு, இந்த மாதிரி காயின் பவுச்சஸ் அண்டு சின்ன வெறும் மொபைல், வெறும் ஒரே ஒரு மொபைல் மட்டும் வச்சுட்டு வாக்கிங்க்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி பவுச் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து 200 அப்படின்னு சொன்னாங்க, இது ஒரு கிளச் மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து உள்ளே வந்து ஒரு லாங் செயின் ஸ்லிங் இருக்குது, ஸ்லிங் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு மொபைல் வச்சுக்கிறதுக்கு இல்லைன்னு கொஞ்சோண்டு மணி வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அம்மாவுக்கு வந்து வாக்கிங்க்கு போகும்போது வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு அண்ட் நம்மளும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஆண்டிஸ் தான் யூஸ் பண்ணணும், வந்து யங்கர் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, இங்கே செலக்டிவாக தான் இருந்துச்சு, எதுவுமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் ஒரு 2-3 பேக் வாங்கிக்கிட்டோம் நாங்கள். Thank you.
எப்படி இருக்குது இந்த க்ரீன் ஸ்லிங் பேக் எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த க்ரீன் ஸ்லிங் பேக், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெட்டீரியல், அந்த ஃபீல் அண்ட் தட் குவாலிட்டி, இன்சைட் லைனிங் எல்லாம் தைச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு பேக், ஃபோல்டபிள் பேக், நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் எனக்கு இந்த பிளாக் வெல்வெட்டி ஸ்கர்ட் ரொம்ப பிடிச்சது. பிளாக்கில் வெல்வெட் ஸ்கர்ட் அண்ட் அதில் வந்து சில்வர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு, சில்வர் போல்கா பிரிண்ட்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரைஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு, இந்த ஸ்கர்ட்டுக்கு ஜாஸ்தி ப்ரைஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 1200 என்னோ சொன்னாங்க, எங்களுக்கு கடைசி வரைக்கும் கம்மி பண்ணவே இல்லை, அதனால அது வாங்கலை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வெல்வெட் பிளாக் ஸ்கர்ட் வித் தட் பிரிண்ட், சில்வர் பிரிண்ட். ரொம்ப நாளாக தேடிட்டுருந்தேன் அப்படி. பட் அவங்க விலை ரொம்ப ஜாஸ்தியாக சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆன்லைன்லேயே கம்மியாக கிடைக்கும்னு தோணுச்சு, அதனால் அப்படியே அதை விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள் அதை. இந்த ஸ்டாலையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வெளியில் வரும்போது இருக்கோம் இந்த ஸ்டாலு. இந்த ஸ்டாலில் வந்து இந்த கிளாத் மெட்டீரியல், ஷூஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிளியரன்ஸ் சேல்னால ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த ஷூஸ் எல்லாம் 200 கொடுத்தாங்க. அண்ட் 200 இஸ் வெரி சீப், டேம் சீப் இது. ஸோ நல்லா இருந்துச்சு, அம்மா வந்து வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் பக்கத்து ஸ்டாலே வந்து அழகாக வந்து இந்த ஹக்கோபா மெட்டீரியலில் வந்து கேர்ள்ஸ்க்கு ஸ்கர்ட் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் குட்டி பசங்களோட ஸ்கர்ட், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இந்த ஒயிட் ஸ்கர்ட், இந்த மஸ்டர்ட் ஸ்கர்ட்லாம் நீங்களும் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்தீங்கன்னா இந்த ஸ்டாலுக்கு வாங்குறோம். நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கேர்ள்ஸ்க்கு. அண்ட் பெரியவங்களுக்கும் லாங் ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு அதோடு வந்து இந்த குழந்தைங்களோட ஸ்கர்ட் தான் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப க்யூட்டாக போட்டால் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த எக்ஸிபிஷன் வந்துட்டோம். லாஸ்ட் ஸ்டாலாக இது வச்சுருந்தாங்க, இல்லை லாஸ்ட்டு பிஃபோர் ஸ்டாலாக வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஒமேகா வீடியோவில் நம்ம பார்த்த அந்த செராமிக் கப்ஸ், அந்த பவுல், சூப் பவுல் எல்லாமே அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து இங்கேயும் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்கக்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். பட் இவங்களோட ப்ரிண்ட்ஸும் ரொம்ப யூனிக்காக தான் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கப்ஸும் சரி, பவுல்ஸ், எனக்கு ஒரு ட்ரே ரொம்ப பிடிச்சது, அதோட ப்ரிண்ட் ரொம்ப பிடிச்சது. அதோ இதுதான் அந்த ட்ரே. பட் இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி சொன்னாங்க, அதனால் வந்து அவங்க எவ்வளோ பார்கெயின் பண்ணாலும் அது அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதனால் வந்து அது வாங்கலை நாங்கள். நாங்கள் வெறும் வந்து ஒரு பெரிய கிளாஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம், ஹாட் வாட்டர் குடிக்க ஒரு கிளாஸ் மட்டும், அது 200 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க, அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். பட் ரியல் இங்கே வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த பவுல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பவுல்ஸோட பிரிண்ட், அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த ஸ்டாலுக்கு வந்து போங்க. இந்த ஸ்டாலில் வந்து டெரகோட்டா ஸ்டஃப் வந்து அமேசிங்காக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்க்காத ஐட்டமெல்லாம் இங்கே பார்த்தேன். இந்த சங்கில், தட் இஸ் ஷங்கான்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உருளி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆல்மோஸ்ட் அது ஒரு 1300-400 சொன்னாங்க, பட் ஐ திங்க் அதை குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க டெரகோட்டா ஜுவல்லரி அண்ட் அவங்க அந்த ஃபினிஷ், அந்த ஜும்கார் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டாப் கிளாஸாக இருந்துச்சு அந்த ஃபினிஷ். அண்ட் அவங்க வச்சுருந்த அந்த கணேஷா சரி, இல்லைனா வந்து ஒரு சங்கு சக்கரம் வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்க மற்ற டெக்கார் ஐட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் அவங்க கார்டு கேட்டேன், கார்டு கேட்டு உங்களுக்கும் வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்களாம். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட பேரை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து யூ கேன் கெட் அ பியூட்டிஃபுல் ஜுவல்லரி ஃப்ரம் தெம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் எனக்கு டைம் ஆகிட்டதுனால என்னால் இங்கே நின்று ஷாப் பண்ண முடியல. அதனால நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் சரி வீட்டுக்கு போயிட்டு ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். பட் ரியலி வெரி நைஸ். ஸோ இதுதான் வந்து அவங்களோட கான்டாக்ட், இந்து ஆர்ட் பாட்ரிஸ் தான் அவங்களோட கான்டாக்ட். அவங்க நம்பரும் கொடுத்துருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அவங்கள வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா அவங்க இருப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து எதாவது ஆர்டர் பண்ணணும், உங்களுக்கு எதாவது பிடிச்சிது அப்படின்னா வந்து அங்கேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டால் வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இல்லை உள்ள ஸ்டாலுக்கு உள்ள எக்ஸிபிஷன் உள்ள நுழையும் போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். இவங்க பேர் சோனா சண்முகம். அண்ட் இதுதான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர். அண்ட் இவங்களோட ப்ராடக்ட் வந்து ஆயுர்ஜீனி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அவங்க நிறைய ப்ராடக்ட், த ஸ்ப்ரெட் ஆஃப் தியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் இங்கே வந்து கோட் மில்க் சோப் வாங்கிக்கிட்டேன் அண்ட் பப்பாயா சோப் வாங்கிக்கிட்டேன். அண்ட் இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபேஷியல் சோப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டு டடா பபாய் சொல்லி கிளம்பியாச்சு. உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் வள்ளுவர் கோட்டம்ல நடக்கிற இந்த எக்ஸிபிஷன் போய் பாருங்க. டாடா பபாய் ஃப்ரம் யோர்ஸ் ஐடியா குரு.